சீர்மை அப்படின்னு சொல்லும்போது ஒழுங்கான வடிவம் வருடம் யார் அடித்தது எதற்காக அடித்தார்கள் எவ்வளவு அந்த நாணயத்தின் மதிப்பு ஜென்ரலாக ஒரு நாட்டினுடைய சரித்திரம் ஒரு நாணயத்தில் அடங்கியிருக்கிறது உதாரணமாக நம்ம சுதந்திரம் அடைந்த பிற்பாடு அடித்து சில நாணயங்கள் அபூர்வ நாணயங்களாக பேசப்பட்டு ஒரு டாக்டருக்கு அடிக்கிறாங்க ஒரு சயின்டிஸ்டுக்கு அடிக்கிறாங்கன்னா அந்த நாணயத்தை பார்க்கும்போது அந்த நாணயத்தினுடைய சரித்திரம் கிடைக்கும் இது உங்கள் உள்ளத்தனையே உயர்வு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்படியே பெட்டிட் ஃபுட் ஹப் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு இது வந்து இந்தியாவினுடைய நாணயத்தினுடைய சரித்திரம் ஃபர்ஸ்ட் சரித்திரத்தை தெரிஞ்சுக்குவோம் அதுக்கப்புறம் எங்கெங்க அடித்தாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்குவோம் முதல் முதல்ல அரசர்கள் காலத்தில் நம்மளை இங்கேருந்தும் நம்ம நாணயங்கள் அந்த காலத்தில் அரசர்கள் அடித்தார்கள் தங்கம் வெள்ளி பித்தளை செப்பு இரும்பு போன்றவற்றை அடித்தார்கள் இந்த மாதிரி இருக்கும் அதில் அதில் ஒரு ஒழுங்கான ஒரு அளவோ ஒழுங்கான இடையோ இருக்காது செர்சாசூரி வர்ற வரைக்கும் விதவிதமான நாணயங்கள் விதவிதமான உருவத்தில் அச்சடிக்கப்பட்டது தங்கம் வெள்ளி எல்லாமே அடித்தாங்க ஆனால் விதவிதமாக அடித்தாங்க அவங்கவுங்க அரசர்கள் எது எது நினச்சாங்களோ அவங்கவுங்க நாட்டு சின்னத்தை போட்டு அடித்தாங்க இதுதான் கிங்ஸ் கண்ட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேதரை நம்ம இந்தியாவில் வந்து ஆக்குவை பண்ணுங்க நம்ம அடிமைப்படுத்தினவர்கள் யாருன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அவங்க கடலூர் சூரத்து கல்கட்டா அப்படின்னு வரும்போது முத முத அவங்க கடலூரில் சென்ட் டேவிட் கோட்டை கட்டினாங்க அடுத்து மெட்ராஸில் அடித்தாங்க இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அனுமார் நம்ம சாமி போட்டு அடித்தாங்க பட்டாபிஷேகம் ராமர் பட்டாபிஷேகம் அனுமர் கைன்ஸ் எல்லாம் வச்சு உபயோகப்படுத்தி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கல்கட்டாவில் அடித்த நாணயங்கள் இது வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடைய நாணயம் அவங்க ஒரு பீரியடில் ஆண்டுட்டு அப்புறம் அவங்க ராஜாக்கள் இங்கிலாந்தில் இருக்கிறவங்க கம்பெனி நீ வந்து உலகம் ஃபுல்லாக ஆண் வந்து நீ கம்பெனி வியாபாரம் மட்டும் பாரு அரசாட்சி செய்யறதுக்கு உனக்கு நமக்கு உரிமை கொடுக்கல இனிமே வந்து நீ எந்தெந்த இடத்துல உலகத்தில் ஆட்சி செஞ்சிங்களோ அது எல்லாமே வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா விக்டோரியா மகாராணி எலிசபெத் ராணி எட்வர்ட் அரசர் ஜார்ஜ் ஃபைவ் ஜார்ஜ் சிக்ஸ் இவங்க அங்கேருந்து நம்ம இந்தியாவை ஆட்சி செய்தார்கள் இந்த கம்பெனி எங்கெங்கெல்லாம் பிடிச்சாங்களோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆட்சிகள் எல்லாத்தையும் இங்கே அவங்க பேரரசராக இங்கே இந்தியாவில் முடிசூட்டி கொண்டு அடிக்கும்போது இந்த மாதிரி அவங்களுடைய சின்னத்தை போட்டாங்க விக்டோரியர் ராணி எலிசபெத் ராணி எட்வர்டு ஜார்ஜ் அப்படி போன்ற சின்னங்களை அடித்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நமக்கு சுதந்திரம் கிடைத்தது சுதந்திரம் கிடைக்கும்போது பார்த்திங்கன்னா அனாஸ் இது எப்படின்னா ஒரு ரூபாய்க்கு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பைசாப்பு இது நமக்கு தெரியாது இப்போ இளைய தலைமுறைக்கு பதினாறு அணா ஒரு ரூபாய் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பைசா பதினாறு அணா அதில் பாதி எட்டணா அரை ரூபாய்னு இருக்கும் அதில் பாதி கால் ரூபான்னு இருக்கும் ஒரு அணாவுக்கு பன்னெண்டு பைசா கணக்கு இப்படி தான் அந்த நாளில் அனாசுன்னு போட்டாங்க எப்போ சுதந்திரம் அடையும் போது அடையிறதுக்கு முன்பாக ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக சுதந்திரம் அடைஞ்ச பிற்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு என்ன பண்ணாங்க பைசே அப்படின்ற மாதிரி இப்படி போட்டாங்க ஒரு ஓட்டக்கால்னா இன்னமும் பெரியவங்க பார்த்தா இதெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணோம் பெண்கள் பாவாடை நடையில் சுருக்குவாங்க நாங்கள் கைத்தில் கட்டி விட்டு தொங்க போட்டுக்குவோம் அந்த மாதிரி போட்டுக்குவாங்க காலை சின்னம் குதிரை சின்னம் போட்ட நாணயங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் மொதல் மொதல் அடித்தாங்க இதில் பார்த்திங்கன்னா அப்புறம் கால் ரூபாய் அரை ரூபாய் ஒரு ரூபாய் அப்படின்ற ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க நூறு பைசா ஒரு ரூபாய் அப்படின்ற மெட்ரிக் சிஸ்டத்துக்கு வந்துட்டாங்க இது கால் ரூபான்னா இருபத்தஞ்சி பைசா அரை ரூபான ஐம்பது பைசா ஒரு ரூபான நூறு காசுகள் அப்போ பைசா ஒரு பைசா எப்படி இருக்கணும் இதை போட்டுருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் பித்தளை காயின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தான் அடித்தாங்க மீது எல்லாம் அது வரைக்கும் அந்த ராஜா போட்ட சின்னமும் கால் ரூபாய் அரை ரூபாய் அனாஸ் அதெல்லாம் உபயோகப்படுத்தினாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரம் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழில் பித்தளையில் செப்பில் ஒரு காசு போட்டாங்க அப்புறம் நூறு நயா பைசே ஒரு ரூபாய்னு போட்டு இதில் நயா பைசேன்னு இருக்கும் ஹிந்தியில் படித்தீங்கன்னா இங்கிலீஷில் படித்தாலும் பத்து நயா பைசை அஞ்சு நயா பைசா ரெண்டு நயா பைசாலாம் இருக்குது இதெல்லாம் நாங்கள் உபயோகப்படுத்துறோம் எங்கள் பேரில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயிரம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் இந்த நயா பைசே புதிய ஏன்னா இவங்க புதுசுக்கும் பழசுக்கும் சொன்னாங்க ஏற்கனவே அரைருபா ஒரு ரூபா அனாசுன்னு இருந்ததை மாற்றம் தான் பைசாவா நயா பைசான புதிய நாணயங்கள் அப்படின்னு நயா பைசா அப்போ புதிய நாணயங்கள் வந்து ரொம்ப நாள் ஆகிப்போச்சு அப்போ என்ன பண்ணாங்க வெறும் பைசான்னு போட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் வெறும் பைசா பத்து பைசா இருபத்தஞ்சி பைசா டுவெண்ட்டி ஃபைவ் பைசன் இருக்கும் டென் பைசன்னு இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா நயா பைசேன்னு இருக்கும் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் ஒரு மாறுதல் பண்ணுறாங்க இந்த ஒரு காசு செப்புலாம் விலை அதிகமாக இருக்குது அலுமினியம் ஒரு காலத்தில் அலுமினியம் தான் மிக வேந்த விலையானது ஹிட்லருக்கு பக்கத்தில் இருக்கிறவர் அலுமினியத்தில் சாப்பிடுவார் அப்போ அதனுடைய வேல்யூ பார்த்துங்க அலுமினியம் கண்டுபிடிச்ச புதுசில் தங்கத்தை விட பிளாட்டினத்தை விட மிக உயர்வாக கருதப்பட்ட ஒரு மெட்டல் தான் வந்து அலுமினியம் அப்போ அதில் ஒரு பைசா இரண்டு பைசா மூணு பைசா அஞ்சு பைசா நாணயங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் அடித்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் பத்து பைசா இருபது பீஸான்றது அலுமினியத்தில் அடித்தாங்க அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ஆசியாட் கேம் நடக்கும்போது ரெண்டு ரூபாயில் ஆசியாட் சின்னத்தை போட்டு ரெண்டு ரூபாய் அடித்தாங்க இதுக்கிடையில் ஒரு ரூபா ஐம்பது பீசா இருபத்தஞ்சி பீசா இதெல்லாம் நாணயங்கள் அடிச்சிட்டு இருந்தாங்க சிலாவணிக்கு ஒன்றும் சரி வரல இப்படி பார்த்திங்கன்னா ஆயிரத்தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் நம்ம இந்த அலுமினியத்தையும் காலி பண்ணிவிட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் என்று சொல்லக்கூடிய துருப்பிடிக்காத நாணயங்கள் நம்ம அடித்தோம் பத்து பைசா இருபத்தஞ்சி பைசா ஐம்பது பைசா ஒரு ரூபாய் அடித்தாங்க இதை பார்த்திங்கன்னா இந்த ஏன் அதை மாற்றினாங்கன்னா இந்த அலுமினியத்தில் அடித்தாங்க பார்த்திங்களா இந்த பைசாலாம் அப்படியே உப்பு பூக்குது கையில் தண்ணி பட்டாலோ உப்பு பூத்து அந்த நாணயங்கள் வீணா பட்சி பாருங்க இதெல்லாம் நாணா போயிருக்கேன் இதெல்லாம் வந்து நம்ம நெம்பரே பார்க்க முடியல அப்போ பட்டாலே கெட்டு போகிற ஒரு பொருள் எவ்வளோ நாளைக்கு அதை பயன்படுத்த முடியும் அப்போ செலவு பண்ணதெல்லாம் வேஸ்ட் ஆகணும் இல்லையா அதனால் என்ன பண்ணிட்டாங்க இதெல்லாம் ஒதுக்கி வச்சிட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பத்து பைசா இருபத்தஞ்சி பைசா ஐம்பது பீசா அடித்தாங்க எண்பத்தெட்டில் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க இந்த ஒரு ரூபாய் நாணயம் அப்படின்றது செப்பு நிக்கல் கலவையில் அடிச்சிருந்தாங்க அது கொஞ்சம் விலை அதிகமாக இருந்தது அப்போ அவங்க என்ன பண்ணாங்க இதையும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஒரு ரூபாய் அடிக்கிறாங்க இதெல்லாம் வந்து நமக்கு வந்து நாணயத்தினுடைய மதிப்பு குறைந்த மதிப்பில் நம்ம அடிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஏன்னா இந்த ஒரு இந்த மாதிரி நாணயங்கள் அடிக்கிறதுக்கு ரெண்டு ரூபா வரைக்கும் செலவாகுது இந்த மாதிரி நாணயங்கள் அடிக்கிறதுக்கு ஐம்பது பிசாலும் அடிச்சிடலாம் செலவு ஒரு ரூபாய் நாணயத்தை அடிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் அஞ்சு ரூபா நாணயங்கள் வெளியிட்டாங்க அது அது வந்து நிக்கல் நிக்கல் பித்தளை நிக்கல் கலந்தது இது நிக்கலில் அடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஒரு பத்து ரூபா பை மெட்டரல்னு சொல்லக்கூடிய இரட்டை உலோகங்களை பயன்படுத்தி பித்தளையும் நிக்கலும் சேர்த்து பத்து ரூபா நாணயங்கள் அடித்தாங்க இதில் பார்த்திங்கன்னா பத்து கோடு இருக்கும் பா இதில் நிறைய பதினஞ்சு கோடு வரைக்கும் வருது ஆரம்பத்தில் அந்த மாதிரி விட்டுட்டாங்க தவறாக அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க பத்து ரூபாய்க்கு பத்து கோடு வரணும்னு சொல்லிட்டு மாற்றி இப்போலாம் அடிச்சிட்டாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி ஏழில் பார்த்தீங்கன்னா இந்த நிக்கல் செலவாகுதுன்னு சொன்னோம் இல்லையா அதே மாதிரி இதுக்கு ரெண்டாயிரத்தி ஏழில் என்ன பண்ணாங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் அஞ்சு ரூபா போட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் பிராஸ் பித்தளையில் அஞ்சு ரூபா போட்டாங்க கடைசியாக இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் என்ன பண்ணாங்க ஆறுனு ஒரு சிம்பிள் கொடுத்தாங்க நம்ம தமிழ்நாட்டுக்கார் தான் அந்த ஆறு கொடுத்தார் உலகம் இந்தியா ஃபுல்லாக வந்து நோட்டீஸ் விட்டு நம்ம நாணயத்துக்கு ஒரு குறியீடு கொடுங்க ரூ அப்படின்னு சொல்லாம் எழுதுறீங்க ஆர்எஸ்ன்னு எழுதுகிறாங்க ஹீரோ நாணயத்துக்கு ஒரு சிம்பிள் வச்சுக்கிறாங்க டாலருக்கு ஒரு சிம்பிள் வச்சுக்கிறாங்க இங்கிலாந்து நாணயத்துக்கு ஒரு சிம்பிள் வச்சுருக்கேன் ஆனால் நம்ம நாட்டுக்கு ஒரு சிம்பல் ஒன்றுன்னு சொல்லும்போது நம்ம தமிழ்நாட்டுக்காரர் தான் என்ன பண்ணார் ரூன்னு இந்தியில் ரா அதை போட்டு மேலே ரெண்டு கோடு வச்சு ஒரு சிம்பிளை கண்டுபிடிச்சி ப்ரைஸ் வாங்கினார் எப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்து பதினொன்றுலேருந்து வெளிவடக்கூடிய நாணயங்கள் அத்துலையுமே எல்லாத்துலேயும் இந்த ரூ சிம்பிள் இருக்கும் இது பணத்துலையும் வந்துடுச்சு நம்ம இந்திய நாட்டினுடைய பணப்புழக்கத்துக்கான ஒரு உருவகம் சிம்பலாக அதை வந்து இந்தியாவில் வெளியிட்டாங்க கவர்மெண்ட் அப்ரூவ் ஆகிடுச்சு உலகம் ஃபுல்லாகவும் அதை ஏற்றுக்கொண்டார்கள் அப்போ நம்ம இந்த இதில் என்ன பார்த்துருக்கோம் அரசர்கள் காலத்திலிருந்து நேற்று வரை ரூ சிம்பல் அடிக்கிற வரைக்கும் என்னென்ன மாறுதல்கள் எந்தெந்த வருஷத்தில் எந்தெந்த மாதிரி நாணயங்களை மாற்றி அடித்தாங்க அப்படின்றத நம்ம கொண்டு வந்துட்டோம் அதே மாதிரி பணத்தாள்களும் நம்ம இருக்கோம் இதே மாதிரி நாலு இடங்களில் நம்ம அடிச்சுட்டு இருக்கோம் அதே மாதிரி பணத்தால் சில விவகாரங்கள் இருக்குது அடுத்து நம்ம வரும்போது பார்த்துக்கலாம்